வெல்கம் டு அடடா குக்கிங் ப்ரெசன்டட் பை யுவர் சேனல் இட்ஸ் ஓகே பேபி. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் சூப்பர் ஈஸி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். வாங்க குக்கிங் போகலாம். பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இன்க்ரீடியன்ஸ்: கொத்தமல்லி, மைதா 1/2 கப், ரைஸ் ஃப்ளவர் 1/4 கப், கார்ன் ஃப்ளவர் 1/4 கப், உருளைக்கிழங்கு 4 இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் பட்டர், சால்ட் தேவையான அளவு, கார்லிக், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி தூள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் வாட்டரை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை 10 மினிட்ஸ் ஊற வைங்க. ஐஸ் வாட்டரில் ஊற வச்ச உருளைக்கிழங்கை 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. இப்போ உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச்லாம் போயிடுச்சு. இதை இப்போ 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் ஊற வைக்கணும். அதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இந்த பவுலில் போடுறேன். இப்போ இதில் தண்ணி நல்லா ஆட் பண்ணி கலக்குங்க. கட்டி ஆகாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. ஃப்ரை பேனை சூடு பண்ணிக்கோங்க. நம்ம சுடுதண்ணில் ஊற வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து பேட்டரில் டிப் பண்ணுங்க. அது ஃபுல்லாக டிப் பண்ணோன்னே ஃப்ரை பேனில் போட்டுருங்க. ஒன் பை ஒன் இது மாதிரி போடுங்க. ஃபைவ் டு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுறவே பார்த்துக்கோங்க. இப்போது இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும்னா எடுத்துருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இது தாங்க நம்ம சூப்பர் ஈஸி பொட்டேட்டோ வெஜ்ஜஸ். செய்கிறது ரொம்ப ஈஸி, சுவையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு தரேன். உங்களுக்கு பேட்டர் மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ப்ரெட்டை கட் பண்ணி நனைச்சி ஃப்ரை பண்ணுங்கள். இதுவும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். Thank you.
இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பக்கத்தில் பெல் ஐக்கான் டிங் எடுத்துட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும்.